ஹாய், வெல்கம் டு மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப சுவையான ரால் பிரியாணி தாங்க செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சு ரெடி பண்ணி வச்சிடலாங்க. நான் இன்னைக்கு ஒரு சின்ன 10 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அது கூடவே 6-7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறோம். 4 முந்திரி பருப்பு சேர்த்து அது கூட தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததை நம்ம ராலை வந்து ஊற வைக்க போகிறோங்க. நான் இன்னைக்கு 3/4 கிலோ ரால் வாங்கியிருக்கேன். அதை க்ளீன் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 கேஜி இல்லாட்டி வந்து 1/2 கேஜி கொஞ்சம் அதிகமாக கிடைக்குங்க ரால். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ராலை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு தேவையான தயிரை நம்ம இந்த ரால் கூட சேர்த்து நல்லா ஊற வைக்கலாங்க. 150 ml தயிர் ஊற்றிக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஊற வைங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிட்டுருக்கட்டுங்க. வாங்க நம்ம பிரியாணி செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்துடலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிப்புக்கு பிரியாணியில் பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு வச்சுருக்கோங்க. புதினா மல்லித்தலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு 4 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 7 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1/2 லெமன் நம்ம கடைசியாக புளிஞ்சு ஊற்றுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்சுருக்க ராலை ஒரு பவுலில் வச்சுருக்கோங்க. நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். நம்ம இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி தாங்க யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம அடுப்பில் பிரியாணி சட்டி வச்சிடலாங்க. சட்டி நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான எண்ணெய் நெய்யெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோங்க. வீட்டிலேயே எடுத்த சுத்தமான நெய் சேர்த்துக்கிறோங்க. நம்ம ஊற்றிருக்க எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிப்பை போட்டோன்னா தான் நல்லா பொறிஞ்சு சிவந்து வருங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிப்பை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா பொறிஞ்சு சிவந்துருச்சுங்க. இப்போ நம்ம இது கூட நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்க போறோம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரட்டுங்க. அப்பப்போ நல்லா கிண்டி மட்டும் விட்டுருங்க, அடி பிடிச்சிடாம. பாருங்க, நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுக்கு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை புதினா இலையை இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட புதினா மல்லித்தலை இலையெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டியும் கொடுக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்குங்க பிரியாணி. இந்த மாதிரி கட் பண்ணி செய்யாமல் நம்ம எல்லா பொருளையுமே அரைச்சி ஊற்றி பிரியாணி செஞ்சோன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்டாகவும் இருக்குங்க. நம்ம கண்டிப்பாக அந்த பிரியாணி ஒரு நாள் செஞ்சிடலாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்க போகிறோம். பிரியாணிக்கு இல்லைங்க, எந்த சமையலாக இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா தான் சமையல் ரொம்ப ருசியாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம இஞ்சியும் பூண்டும் எவ்வளோக்கு எவ்வளோ சமையலில் சேர்த்துக்கிறோமோ அவ்வளவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க.
பாருங்க, எல்லா பொருளுமே நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தை இது கூட சேர்த்து வதக்க போறோங்க. அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம தக்காளியை வேக விடலாங்க. இந்த மாதிரி நம்ம பண்றதுனால சீக்கிரமாவே நமக்கு தக்காளி நல்லா ஜூசி ஆயிடும், நல்லா வெந்து வந்துருங்க. பாருங்க, 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க. இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெயில போட்டு வதக்கிறதுனால பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க ராலையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க. ரால் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு சிம்ல வச்சிருங்க அடுப்பை. 2 நிமிஷம் நம்ம கிண்டாம இருந்தோம்னா அடி பிடிச்சிருங்க, அதனால ஒரு 2 டைம்ஸ் ஓபன் பண்ணி நடு நடுல கிண்டி விடுங்க. பாருங்க, அடி பிடிச்சிடாம இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு வேக விடுங்க. ரொம்ப நேரம் ரால் வேக தேவையில்லைங்க, அதனாலதான் 2 நிமிஷமே போதுமானது. நமக்கு ரால்ல இருக்க தண்ணி எல்லாம் பாருங்க வெளி வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கிறோங்க. நான் இன்னைக்கு 2 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. நம்ம ஆல்ரெடி ரால் மசாலாவில் தண்ணியாக இருக்கிறதுனால நான் 2 டம்ளர் தண்ணி தாங்க சேர்த்துக்கிட்டேன், 1/2 டம்ளர் தண்ணியை கம்மி பண்ணிக்கிட்டேங்க. அது கூடவே நம்ம 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் புளிஞ்சு விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க, லெட்டு போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கு பிரியாணியில் உள்ள தண்ணி. இப்போ நீங்க டேஸ்ட் பண்ணி உப்பு காரம் எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு கிளீன் பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி அரிசி இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அரிசியை தண்ணியில ஊற வச்சுட்டேங்க. அரிசியை நம்ம போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மெதுவா கிளறி விடுங்க. ரொம்ப கிளறினீங்கன்னா அரிசி உடைஞ்சிருங்க, அதனால ரொம்ப பார்த்து பொறுமையா தாங்க நம்ம கிண்டணும். தண்ணியெல்லாம் நல்லா வத்தி அரிசி பாதி வெந்ததுக்கு அப்புறம் தாங்க தம் போட போறோம். அது வரைக்கும் லிட்டு போட்டு நார்மலா கொதிச்சு வேக விடுங்க. அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிடாம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் லிட்டை ஓபன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா கண்டிப்பா நமக்கு பிரியாணி அடி பிடிச்சிடுங்க. இந்த மாதிரி நீங்க அப்பப்போ கிண்டி விடணும். திருப்பி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஓபன் பண்ணோம்னா தண்ணி நமக்கு ஓரளவுக்கு வத்தி வந்திருக்கும் பாருங்க. அரிசியும் நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க பாதி. பாருங்க, நமக்கு இப்போ மேல ரொம்ப தண்ணி இல்லை. இப்போ நான் கொஞ்சமா கலர் சேர்த்துக்க போறேங்க பிரியாணிக்கு. நான் இந்த மாதிரி பவுடரை எடுத்து மேலே லேசா தூவி விடுவேங்க. இதை நம்ம தண்ணியில கரைச்சும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச கொஞ்சமா மல்லித்தலை புதினா மேல சேர்த்துக்கிறேங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோங்க. நம்ம தாளிக்கும் போது கொஞ்சமா தான் நெய் சேர்த்துக்கிட்டோம், நம்ம இந்த மாதிரி கடைசியா சேர்த்துக்க போறதுனால.
எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம சில்வர் ஃபாயில் போட்டு இந்த மாதிரி பிரியாணி செட்டியை கவர் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால ஆவி வெளியே போகாது, நமக்கு தம்மில் நல்லா வெந்து வருங்க. பிரியாணி நல்லா கவர் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் லிட்டை மேலே போட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. பிரியாணி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கீழே ப்ரீஹீட் பண்ண தோசை தவா வச்சு அது மேலே பிரியாணி செட்டி வச்சு வேக வைக்க போகிறேங்க. நம்ம டைம் கணக்கு பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ரீஹீட் பண்ணி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி வச்சுட்டு 15 minutes சிம்மில் பிரியாணியை வேக விடுங்க. பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாங்க பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்க ஓப்பன் பண்ணும்போதே தெரியும், நல்லா ஆவி பறக்குதுங்க. நம்மளோட சுவையான ரால் பிரியாணி தயாராகிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அரிசியெல்லாம் உடையாமல் நல்லா நீல நீளமாக வந்திருக்கு. பாருங்கள் அடியும் பிடிக்கலங்க அதே மாதிரி பிரியாணி நம்ம தோசை தவா யூஸ் பண்ணி செஞ்சதுனால. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை. எங்களோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.